உலகெங்கிலும் இருந்து நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்க உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றனால உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இப்பதான் முத முறையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம கீழே கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம் சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் சங்கீத 149:5. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையில் மேல் கெம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பாவத்துல இருந்தாலும் சரி, என்ன பாவத்துல மறித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை பரிசுத்தமாக்கணும்னு சொன்னால் அது உங்களுடைய சொந்த கிரியைகளாலே கிடையாது, அது இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால தான். தேவனுடைய கிருபை நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றிவிட்டது. தேவனுடைய கிருபை நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றிவிட்டது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் எதையுமே இந்த உலகத்தில் சாத்தியமில்லாதது என்று நினைவு கூறுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சாத்தியம் கிடையாது. அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் எதையுமே சாத்தியப்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ நாம் பரிசுத்தவான்கள்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றிருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக உங்களை மாற்றிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் இனி ஒருபோதும் பாவம் செய்யாதபடி அவருடைய கிருபையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். ஸோ பரிசுத்தவான்களாக இருங்க. உங்களுடைய அந்த வசனம் சொல்கிறது நல்லா காரிங்க, படுக்கையிலே கம்பீரிப்பார்களாம். அவர்கள் எழுந்திருக்கும் போதே அவர் ஒரு கம்பீரத்தோடு எழுந்திருப்பாங்க. எப்பவுமே பெட்லேருந்து எழுந்திருக்குன்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். நான் எதுக்காக எழுந்திருக்கணும் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஸோ கொஞ்ச நேரம் தூங்கினா. ஸோ ஆனால் பரிசுத்தவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க பெட்லேருந்து எழுந்திருக்கும் போதே ஒரு உற்சாகத்தோடு கூட எழுந்திருப்பாங்களாம். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, கம்பீரிப்பார்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் எப்படி எழுந்தீங்க? சோம்பேறித்தனத்தோடு எழுதிங்களா அல்லது கம்பீரத்தோடு எழுதிங்களா? ஸோ கம்பீரத்தோடு எழும்பணும்னு சொன்னால் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கணும். லிட்ரலி அவருடைய ரத்தம் நம்ம மேலே சிந்தப்படுகிறது, நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.